ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லா சொல்லு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரைடு சோயா சங்க் குஸ்கா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குஸ்கா செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு டம்ளர் ஜீரா சம்பா ரைஸ், அடுத்தது வேக வச்ச பட்டாணி, வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ், இஞ்சி பூண்டு விழுது, பிரிஞ்சி இலை, அடுத்தது பச்சை மிளகாய் நல்லா நீள்வாக்கமாக ஒரு 5 கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது சோயா சங்க்ஸ் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுடுதண்ணியில் போட்டு ஆஸ் யூஷுவல் வேக வச்சுட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு எல்லாமே ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு சின்ன சைஸ் எடுத்துக்கிட்டால் போதும். அன்னாசிமொட்டு, ஜாதிபத்ரி, அவ்வளோதாங்க. வேறு எதுவும் நம்ம இதை ஆட் பண்ண வேண்டாம். ஏலக்காய் கூட ஆட் பண்ண வேண்டாம், இது போதும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சோம்பு, அடுத்ததாக ரெட்சில்லி பவுடர், மஞ்சள் தூள். இது எல்லாமே நான் வந்து ரேஷியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கடாய் வச்சு நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய், அடுத்ததான் வேக வச்ச பட்டாணி, ரா பீஸ் கிடச்சுன்னா அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம தாளிப்புக்கான எல்லா பொருளுமே ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, லவங்கம், ஜாதிபத்ரி, அன்னாசிமொட்டு, இஞ்சி பூண்டு விழுது, அடுத்ததான் மஞ்சள், அடுத்ததான் வெங்காயம், தக்காளி. நீங்கள் வெங்காயம் தக்காளி கூட தனித்தனியாக பியூரி மாதிரி ஸ்மாஷ் பண்ணிட்டு கூட போடலாம், அது கூட நமக்கு நல்லது தான். பட் நான் இது வந்து சிம்பிளாக தான் நம்ம பண்ணுறோன்றதுக்காக இப்படி பண்ணினேன், நல்லா தான் இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெட்சில்லி பவுடர். ரெட்சில்லி பவுடர் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இப்போ உப்பு ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் ரிட்டர்ன் வர வரைக்கும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நடுவில் இந்த சோயா சங்க்ஸை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம், அடுத்ததாக மஞ்சள் தூள், ரெட்சில்லி பவுடர் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக பிசறி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதில் ஆயில் நல்லா எண்ணெய் தனியாக வந்துடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு இந்த ரைஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் நல்லா ஈவனாக இருக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டே ரைஸ் ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ இதோடு நல்லா ரைஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். ஸோ இது ஆல்ரெடி நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போது இதை வந்துட்டு நம்ம ஒரு 2 விசில் விட்டு இறக்கிடலாம். அடுத்து இதுக்கு வாட்டர் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் வந்து நம்ம தண்ணி விட்டுக்கலாம். சோயா சங்க்ஸ் இதுக்குள்ளேயே ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஃப்ரை பண்ணாமல் அப்படியே பண்ணினோம்னா அதுக்கு 1/4 டம்ளர் மட்டும் அதிகமாக வச்சா போதும். இப்போ இதில் நம்ம அப்படியே நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஸோ சோயா சங்க்ஸ் நான் தனியாக தான் இந்த மாதிரி வறுத்து போட போகிறேன். பாருங்கள், இது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெய் விட்டு. அது நல்லா மேரினேட் ஆகிருக்கும். அதை ஃப்ரை பண்ணி போட்டாச்சு. இப்போ இது எப்படி சர்வ் பண்ணுறது பாருங்கள். சாதமும் நல்லா உதிரி உதிராக வந்துருச்சு. வாட்டர் வந்து நம்ம ரேஷியோ கரெக்டாக வச்சோம்னா சாதம் அந்த இந்த வந்து உடையாமல் நமக்கு முழுசாகவே அப்படியே கிடைக்கும். ஸோ ரேஷியோ ரொம்ப முக்கியம். இதை நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது எப்படின்னா லேயர் லேயராக, ஃபஸ்ட்டு ஒரு லேயர் சாதம், அடுத்த ஒரு லேயர் இந்த ஃப்ரைடு சோயா சங்க்ஸ். இப்படி நம்ம ஃப்ரை பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம 2 விசில் விட்டுருக்கோம். ஸோ இப்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டம்ப்டாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து நமக்கு அந்த டெக்ஸ்சர் நல்லா அதோடு மிக்ஸ் ஆகும். அந்த இதுவோட ஃப்ரைடு சோயா சங்க்ஸோடு மிக்ஸ் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம உடனே ஹாட் பேக் மாற்றி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அடுத்ததான் நம்ம இப்போ எப்படி சர்வ் பண்ண போகிறோம் அப்படின்றது காட்டுறேன். அவ்வளோதாங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் வந்துட்டு எப்படி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நான் வந்து பரிமாறுறேன். எப்படி நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஸோ ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். வீக்கெண்ட் ரெசிபி இது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபுட்டு. கண்டிப்பாக இது நீங்கள் வந்து ஒவ்வொரு வீக்கெண்டும் செஞ்சு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியோட. நான் இன்றைக்கி வந்து என்னோடய ஹப்பிக்கோசரம் எக்கு தனியாக வந்து பண்ணியிருக்கிறேன். ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் நம்ம சாப்பிடும் போது ஸ்பெஷல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃப்ரைடு சோயா சங்க்ஸ் குஸ்கா தயார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் ரைத்தோடு
சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய். Thanks for watching. For more videos, do subscribe. Nela Choro. Don't forget like, share and comment. Thank you, friends. Bye-bye.